அடுத்த ஜென்மத்திலேயாவது தாழ்ந்த இடத்துல பிறந்து தான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்குவான். டேய் வேறுபாண்டி வேண்டாம்டா, நீ செய்யறது சரியில்லடா, சரியில்லை. இங்க நீ வேதனைப்பட்டு செத்து போனாலும் நீ கொடுத்த வாக்குப்படி அங்க சுடலையாவ கொன்னுடுவாங்கடா. சுடலையாவ நீ ஒருத்தன் தாண்டா காப்பாத்த முடியும். உண்மையிலேயே சாவுதான் உன் முடிவுனா உடனே சுடலையாவ காப்பாத்து. அதுக்கப்புறம் நீ சாவுடா, போடா. சமயத்துக்கு கடவுள் மாதிரி வந்தீங்க, வாங்க போலாம். எங்க வேல்பாண்டி? சுடலையவ கொலை பண்ண சொன்னல, அது தடுக்க எதுக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்ற, வாங்க போலாம். பிளீஸ் வாங்க. அறிவா சித்தப்பா, இவங்க யாரு? வேற யாரு? அந்த துர்காவோட ஆளுகளை தாக்கும் சொல்ற கலை. வேண்டாம், நீ முதலமைச்சர் ஆக வேண்டியவன், கொலகாரன் ஆக கூடாது. அவங்களை நாங்க வச்சு கொண்டா கொண்டா. ஏய் நில்லுங்கடா. என்னது சித்தப்பா? அரசியல் எனக்கு புரியலையே. பதவி, பதவிக்காகப்பா. எப்ப எதை செய்யணும், எப்ப எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வந்தாண்டா அரசியல்வாதி. கண்ணு முன்னால முதலமைச்சர் பதவி இருக்கும் போது உன்னை எப்படிரா உயிரோட விட்டு வைப்பேன்? சித்தப்பா, அந்த பதவி உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நான் தான் தடையா இருக்கேனா? அது எனக்கு தேவையில்லை, நீங்களே எடுத்துக்கங்க. எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை. ஆனா சுடலையா நான் காப்பாத்த. உடலையாண்டிய கொல்ற அளவுக்கு என்ன முட்டாள் நினைச்சியா? அவனை புடிச்சு ஜெயில போட்டதுக்கே நாடு பூரா போராட்டங்கள் நடந்துச்சே. அவனை கொன்னா நம்ம இடத்த சும்மா விட்டுருவாங்களா? டேய், அவனை யார் கொல்லணுமோ அவங்க கொல்லுவாங்க, எப்ப கொல்லணுமோ அப்ப கொல்லுவாங்க. இப்ப என் எதிரி அவ இல்லடா, நீதா. என் எதிரியை எப்போதுமே நான் உயிரோட விட்டு வைக்கிறது இல்ல. கீட்டு கட்டுங்க. பாண்டி இல்ல, உங்க புள்ள ஒரே ஒரு தடவை வாயாரு மகனேன்னு கூப்பிடு. திரும்ப உங்களுக்கே புறந்து நம்ம இனத்துக்காக உயிரை கொடுத்து அப்ப உங்க வாயால சபாஷ் மகனேன்னு கூப்பிட வைக்கிறேன்.
இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. போய் முடிடா. துடலையா. எங்க குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற விரோதத்தால எங்க அப்பாவை கொலை பண்ண. எங்க அண்ணனை கொலை பண்ண வெச்ச. நாளைக்கு நாளைக்கு முதலமைச்சர் ஆக வேண்டிய என் பையனை இப்படி அநியாயமா கொலை பண்ணிட்டியே. துடலையா. ஏன் குடும்பம் உனக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம். ஆனா ஆனா இவன் நீ பெத்த புள்ளையா. இவங்க எல்லாரும் உன்ன கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சு உன்ன காப்பாத்த வந்தாயா. அவனை கொலை பண்ணிட்டியே. அவனை கொலை பண்ணிட்டியே. என்ன பாக்குறீங்க? இவன் அரஸ்ட் பண்ணுங்க. ஐயோ. எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டியடா. வேலுப்பாடி இப்ப நான் யாரடா முதலமைச்சர் ஆகிறது? உன்ன முதலமைச்சர் ஆகியிருந்தேன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவன முதலமைச்சர் ஆகினேன்ற பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு மேடா. வேலுப்பாடி உன்னோட எழுத்துக்காரங்களே உன்னை கொண்டுட்டாங்களேடா. ஐயோ நம்ம யாருக்கு என்னடா துரோகம் செஞ்சோம் வேலுப்பாடி? நம்மள நாம யாருன்னு உங்களுக்கு காட்டுவோம். வாங்க என் கூட. நமக்கு இனிமே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த சுடலையாண்டியும் போயிட்டான், வேலுப்பாண்டியும் போயிட்டான். இனிமே நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம ஆளுங்க எல்லாரும் ஜெயிச்சாகணும். என்ன சரித்திரத்தில் ஒரு புதிய சாதனை. ரவுடிகள் முன்னணி எனும் கட்சியின் சார்பாக நின்று மாபெரும் வெற்றி பெற்ற தங்கபாண்டி அவர்கள் முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்க உள்ளார். அவருடன் மற்ற எம்எல்ஏக்களும் பதவி பிரமாணம் ஏற்க உள்ளனர். அனைவருக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இன்னும் சிறிது நேரத்தில் ஆளுநர் வருகை தரவிருக்கிறார். ஆளுநர் வரும் வரை அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதோ ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் அமைதியாக இருக்கவும்.